கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை மூன்று முக்கிய அறிவிப்பு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வந்து பணம் வராமல் இருக்குது, ஒரு சிலருக்கு பணமும் ஏறலை எஸ்எம்எஸும் வரலை அப்படின்ற புகார் வந்து இருக்குது, இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் ஏறிடுச்சு அதற்குரிய ஏடிஎம் கார்டு வந்து வரலை அப்படின்ற புகார்களும் வந்து இருக்குது. இதெல்லாம் இந்த வீடியோவில் முழுமையாக வந்து பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்களை உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அங்கே வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை ₹1000 குறித்த குறுந்தகவல்கள் வந்தும் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்படவில்லை என்ற புகார் குறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி பணம் கிரெடிட் ஆகாதவர்களுக்கு தங்களது வங்கிக் கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தால் பணம் வரவு வைக்கப்படும் என தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. மேலும் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் விண்ணப்ப முடிவு நிலை குறித்த குறுஞ்செய்தி விண்ணப்பதாரர்களின் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிற்கு 18/9/2023 முதல் அனுப்பி வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று அந்த மெசேஜ் வந்து குறுஞ்செய்தியானது வந்து வரவிருக்கு. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மகளிர் உரிமைத்தொகை ₹1000 திட்டத்தில் 1,63,00,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். விண்ணப்பித்தும் ஒவ்வொரு விண்ணப்பதாரருக்கும் அவர்களது விண்ணப்பம் பெறப்பட்டதாக கைபேசி செயலிகளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி வைக்கப்பட்டது. அதன் பிறகு கலாய்வுகள் செய்யப்பட்டு அதில் 1,06,50,000 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. எஞ்சிய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு உரிமைத்தொகை அனுப்பப்பட்டது. இதுவரை வங்கிக் கணக்கு தொடங்காதவர்களுக்கு மணி ஆர்டர் மூலம் பணம் அனுப்பப்பட்டது. அடுத்த தவணை பணம் செலுத்துவதற்குள் அவர்களும் வங்கிக் கணக்கு தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 57,00,000 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் பலர் தங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது ஏன், அவர்களை விட வசதிப்படுத்தியவர்களுக்கு உரிமைத்தொகை கிடைத்தும் இருப்பதாகவும் தங்களது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் புரியவில்லை என்றும் சந்தேகம் அடைந்துள்ளார்கள். அவர்களது சந்தேகத்தை போக்கும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. இன்று அதாவது 18ஆம் தேதி முதல் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் செல்போனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி வைக்கப்படுகிறது. மேலும் விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பங்கள் குறித்து விவரம் அறிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலர்கள் மற்றும் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்ட மையத்தினை தொடர்பு விண்ணப்பம் பற்றி விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் ஏற்கப்படாத விண்ணப்பங்கள் குறுஞ்செய்தி பெறப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் தன் தகுதியானவர் என கருதும் பட்சத்தில் இசேவை மையம் மூலமாகவும் அல்லது சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியர்களிடமோ மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் 30 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று கூறியுள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.